வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 3/3/2024, சோபக்கிறது வருடம், ஆசி மாதம், 20ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ரகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:28. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:32 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:50 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 6:27 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி. மேஷராசி நேயர்களே, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்களினால் மாற்றங்கள் உண்டாகும். குழப்பங்கள் வந்து நீங்கும். நெருக்கம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி அனுசரித்து நடந்து கொள்ளவும். பரணி பொறுமையுடன் செயல்படவும். கிருத்திகை வளர்ச்சிகள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தேகநலன் சீராகும். மனதில் புதுவிதமான அனுபவங்களும் சிந்தனைகளும் கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். அதிகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோஹிணி சேமிப்புகள் கூடும். மிருகசுரேஷம் நெருக்கம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். தேகநலன் சீராகும். எதிலும் நிம்மதியான நிலை அமையும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசுரேஷம் கௌரவங்கள் கூடும். திருவாதிரை தடைகள் விலகும். புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். கௌரவங்கள் கூடும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உதவிகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆயில்யம் அனுபவங்கள் கூடும். சிம்மராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிலும் லாபமான நிலை கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மாற்றமான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் அதிகமாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூரம் ஆதாயங்கள் உண்டாகும். உத்திரம் நெருக்கம் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் அதிகமாகும். எதிலும் யோசித்து செயல்படவும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் தடைகள் விலகும். ஹஸ்தம் ஆர்வமான நாள். சித்திரை வேகமாக செயல்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம். சித்திரை பொறுமையுடன் செயல்படவும். சுவாதி ஆர்வமான நாள். விசாகம் நெருக்கடிகள் நீங்கும். விருச்சிகராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும்.
சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். லாபமான நிலை எதிலும் அமையும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். நிதானமாக செயல்படுவதன் மூலம் நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட தசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உற்சாகம் நிதானம் தேவை. ஹனுஷம் செலவுகள் கூடும். கேட்டை கௌரவங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை அமையும். பணியில் கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட தசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். பூராடம் பேச்சுக்களை குறைக்கவும். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். மகர ராசி நேயர்களே, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலைச்சல்களினால் மென்மையான நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆர்வமான நிலை உண்டாகும். உடல் அசதிகள் ஏற்படும். அதிர்ஷ்ட தசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் மேன்மைகள் கூடும். அவிட்டம் ஆர்வம் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, அனுபவங்கள் அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். வீட்டில் ஒத்துழைப்பான நிலை அமையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் அதிகமாகும். அதிர்ஷ்ட தசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் அனுகூலமான நாள். சதயம் ஆர்வம் ஏற்படும். பூரட்டாதி வருமானம் கூடும். மீன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களினால் ஆதரவான நிலை கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நிம்மதியும் கௌரவமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட தசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள். உத்திரட்டாதி நிம்மதி கிடைக்கும். ரேவதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.